தேர்தல் தேதி அறிவிப்பிற்கு சில மணி நேரங்கள் முன்பு அவசர கதியில் தொடங்கப்பட்ட நிறைவடையாத அரசு திட்டங்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. மேட்டூர் அணை வெள்ள உபரி நீரை கொண்டு ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் செல்வ கணபதி, திட்டம் முழுமையாக முடியும் முன் தொடங்கி வைக்கப்பட்டதால் மக்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக அச்சம் தெரிவித்தார். இன்னும் பைப்லைன் பதிக்கல, வாய்க்கால் வெட்ட வேண்டிய இடத்துல வாய்க்கால் வெட்டல, ஏரிகளை லிங்க் பண்ண வேண்டிய இணைக்க வேண்டிய இடத்துல ஏரிகள் இணைக்கப்படவில்லை. திட்டமே முடிவடையாமல் இன்னைக்கு உபரி நீர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் முழு பூசணிக்காய் சோட்டில் மறைக்கிறார் என்று சொன்னால் இது என்ன நியாயம்? இன்னும் சொல்ல போனால் 100 அடியில் அந்த தண்ணி வெளியில் விடுறது, நாளைக்கு அந்த டேமினுடைய கொள்ளளவு 120 அடிக்கு மேலே இருக்குது, தண்ணி மேலே போக போக ப்ரெஷர் எவ்வளோ ஆகும், இது எப்படி பிச்சுக்கிட்டு போகும், அந்த ஊரினுடைய நிலைமை என்ன ஆகுது? இன்றைக்கு யாரும் அதை சிந்தித்து பார்க்கவில்லை. ஒரு ஏமாற்று வேலையை நடத்துவதற்காக அந்த ஊர் ஒரு ஆபத்தில் இருக்கிறது. இதேபோல காவிரி தென்வெள்ளாறு இணைப்பு திட்டத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டியுள்ளதாக காவிரி பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அதுவும் கூட தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் வழங்கும் நோக்கமே தவிர பொதுமக்கள் நலனில் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என அவர் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் இப்பொழுது உப்பூரில் அனல் மின் நிலையம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். 1600 மெகாவாட் அனல் மின் நிலையம். அந்த கருத்து கேட்பு கூட தப்பே கட்டு. அந்த அனல் மின் நிலையத்திலிருந்து தண்ணிக்கு எங்கே போகிறது? ஏன்னா ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க 3 லிட்டர் தண்ணி தேவை. 1600 மெகாவாட்டுங்க பொழுது 8 லட்சம் லிட்டர் தண்ணி தேவை. அப்போ அந்த திட்டத்துக்கு தண்ணி எங்கே இருக்குது? பதில் கிடையாது. சொல்கிறது எதுக்கு? குளத்துக்கு தண்ணி விடுறோ, குடிதண்ணீரை கொண்டு வரேன்ட்டு. உண்மை அதுவல்ல. தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தண்ணீர் கொண்டு வருவதற்கு தான் இந்த திட்டம்னு நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுறோம். இதுதான் உண்மை. தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தர பெருமாள் கோவில் புறவழிச்சாலை அருகே அரசல் ஆற்றில் கட்டப்பட்டு வந்த உயர்மட்ட பாலம் பணிகள் முடிவடையாமல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் சாலை பணிகள் முழுமையடையாத நிலையில் முதலமைச்சர் பழனிசாமி காணொலி வாயிலாக திறந்து வைத்ததாக கூறி அதிமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மீஞ்சூர் அனுப்பம்பட்டு பகுதிகளில் அவசர அவசரமாக தமிழக அரசின் மினி கிளினிக்குகள் திறந்து வைக்கப்பட்டன. தேர்தல் அறிவிப்பு வெளியாகிக் கொண்டிருக்கும் போதே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏ சிறுநியம் பலராமன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.